வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் மிகு பெற்றோர்களுடைய எண்ணங்களை ஆசைகளை விருப்பங்களை அவாக்களை எண்ணி தவம் இருக்கும் தவங்களை வெற்றியாக முடித்தெடுக்க துடித்து நிற்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, நாம் இப்பொழுது 5வது யூனிட்டில் இருக்கிற நான் டீடைல்டு ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு கற்பனை கதை என்று பார்த்தோம். பல்வேறு ஆச்சரியங்கள் 2889 நடைபெற்று அவர்கள் எங்கோ அமர்ந்து கொண்டு ஒன்றாக சாப்பிடுவதைப் போல, அவர்கள் நன்றாக இருப்பதைப் போல காட்சியானது பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு when he had finished his lunch, அவர் லஞ்சை முடித்து விட்ட பிறகு முடிச்சிட்டார். He went across na pona to the window. Window ku kurukaga pona. Where his aero car was waiting. Ange avurudaiya aero car kare airplane mari varum. Inga padathula paakalam. Da varunga aero car. The waiting. Ange na idu வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஃபார் ஹிம், அவருக்காக. வேர் வி கோயிங் சார், அந்த ஓட்டுறவன் கேட்குறான். வேர் வி கோயிங் சார், நம்ம எப்போ எங்கே சார் போயிட்டு போகிறோம்? ஆஸ்கிட் த ஏரோ கோச்மேன், அந்த ஏரோ ஓட்டுறவனுக்கு பேர் ஏரோ கோச்மேன். லெட்ஸ் சி, சரி பார்ப்போம், லெட்ஸ் சி. ஐ ஹவ் காட் டைம், டைம் இருந்தால் பார்ப்போம். The Francis Bennett replied, Bolsonaro. சொல்றாரு, அப்புறமா take me to my accumulator works in Niagara. என்னோடு வேலை செய்கின்றவர்கள் நைகராவில் இருக்காங்களே, அங்கே டேக் மீனானது அடிச்சுட்டு போகணும் அர்த்தம். டேக்னா எடுத்துட்டு போ, அடிச்சுட்டு போ அப்படின்னு. அப்போ த ஏரோ கார் ஷூட் அக்ராஸ் ஸ்பேஸ் at a speed of about 400 miles an hour. ஒரு மணி நேரத்திற்கு 400 மைல் வேகத்தில், ஏறக்குறைய ஒரு 600 கிலோமீட்டர்னு வச்சிங்கன்னா, ஸ்பீடு 600 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும், எபவுட் போகுது, அட் ஏ ஸ்பீடு ஸ்பீடில் போகுது. இந்த இடத்துல நீங்கள் இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஏரோ கார்ன்றது சப்ஜெக்டு, ஷூட் ஷார்ட் ஷூட் ஷூட் அப்படின்னு ஷூட்னா சொல்றது, தட் மீன்ஸ் அந்த துப்பாக்கியில் குண்டு போற மாதிரி இது கிளம்புது, அதான் அவன் சொல்ற ஷூட். பிலோ ஹிம் தேர் ஸ்பீட் அவுட் த டவுன்ஸ், அவர்களுக்கு கீழே, பிலோ ஹிம் இந்த வார்த்தை கேவீங்களேன், வேர் ஸ்ப்ரெட் அவுட் விருந்து விருந்து வைக்கப்பட்டிருக்கிற காட்சி, தேர் த டவுன்ஸ் அந்த டவுன், அட மேலே போகும்போது கீழே விருந்திருக்கின்ற அந்த டவுன்களுடைய காட்சி, வித் தேர் மூவிங் பவுமெண்ட்ஸ், அவைகள் அவைகளுடைய வழிகளோடு அது நகர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றன. பாவ் என்றால் வழி, நகர்கின்ற வழி, அந்த வழி வச்சு கேரியிங் the wayfarers along the street, அது அந்த வழி நெடுக ரொம்ப தூரம் அழைத்து கொண்டு செல்வதாக காட்சி அளிக்கிறது. அண்ட் த கண்ட்ரி சைடு, நாட் ஓன்லி டவுன், கண்ட்ரினா கிராமங்கள், அங்கேயும் கர்வுடு கவர்டு, கவர்டுனா அதை கவர் பண்ணிட்டு போகுது. ஆஸ்தோ தேயான் இம்மன்ஸு ஸ்பைடர் வெப்,
அது எப்படின்னா, தே ஆர் இம்மன்ஸ், அளவில்லாத அதிகமானு. ஸ்பைடர் வெப்புனா அந்த சிலந்து பூச்சியினுடைய கூடுகளை போல அது போகுது, பை த நெட்வொர்க் ஆஃப் எலக்ட்ரிக் ஒயர்ஸ். அங்கே அது மாதிரி பின்னப்பட்ட எலக்ட்ரிக் ஒயர்ஸ் வழியாக நிறைய இருக்கு, அது வழியாக போயிட்டுருக்கு. ஓகேவா, பார்க்கலாம் அடுத்த பேரா. என் பின்னல் வலையெல்லாம், அந்த ஒயர்லாம் பின்னல் போல இருக்குது, அதான் அங்கே விஷயம். வித் அன் ஹாஃப் அன் அவர், அரை மணி நேரத்துக்கு உள்ளாக, வித்தின் அப்படின்னா வித்தின் ஹாஃப் அன் அவர், பிரான்சிஸ் பேனட் நம்ம ஹீரோ ஆடு ரீச்சிடு அடைந்திருந்தார். முடிஞ்சிட்டார், போயிட்டார். ஹிஸ் ஒர்க்ஸ் அட் நைகரா, அப்ப நைகராவுடைய ஒர்க்குக்காக அங்கே பண்ணார். வேர் ஆப்டர் யூசிங் த ஃபோர்ஸ் ஆஃப் த கேட்ராக்ஸ் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. அந்த நயகரா தெரியும், நதி நீர்வீழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர் ஆஃப்டர் யூசிங் த ஃபோர்ஸ், அதனுடைய ஃபோர்ஸை, தண்ணியினுடைய ஓட்டத்தை யூஸ் பண்ணுறது, அது என்ன கேட்டராக்ஸ், கேட்ராக்ஸ்னா அந்த தண்ணீர் விழுகின்ற பகுதியை, நீர்வீழ்ச்சியை, லார்ஜ் பெரிய அளவில் தண்ணீர் விழுகின்ற அந்த ஃபோர்ஸை டு ப்ரொடியூஸ் எனர்ஜி, அந்த தண்ணி விழுற எனர்ஜியை ஃபுல்லாக பயன்படுத்துகிற இடமான நைஜராவுக்கு போகிறார். He sold or hired it out to the consumers. அது யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவளுக்கு விற்றோ, அல்லது வாடகைக்கு விட்டோ, சோல்டு விற்றோ, அல்லது வாடகைக்கு விட்டோ பண்ணுறார் அதை. Then he returned. அதுக்கப்புறம் திரும்பி வரார். By the way of, வழி பிளிப்படி பியா அப்படின்ற வழி, பூஸ்டல்ல இருக்கிற பிளிப்படி பியான்ற இடத்துக்கு வரார். அண்டு நியூயார்க்கு வரார், டு சென்ட்ரபோலிஸ், இப்போ புதுசாக ஏற்பட்ட ஒரு நகரத்தை சொல்றோம், அந்த இடத்துக்கு வரார். வேர் இஸ் ஏரோ கார் புட்டியும் டவுன் அபவுட் 5 o'clock. அவரை அந்த ஏரோ காரானது 5 மணிக்கு அவரை இறக்குகிறது. ஓகேவா, அடுத்த விஷயத்துக்கு போவோம். தென் வெயிட்டிங் ரூம் ஆஃப் த எர்த் ஹெரால்ட், இந்த பத்திரிகை, எர்த் ஹெரால்ட்னா பத்திரிகை தெரியும் உங்களுக்கு இல்லையா, அது வெயிட்டிங் ரூம். நெக்ஸ்ட் லைன், வாஸ் கிரௌடட், கூட்டமாக்கப்பட்டிருது, அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏ கேர்ஃபுல் லுக் அவுட், ஜாக்கிரதையாக பார்க்கின்ற ஒரு கூட்டம் அர்த்தத்தில் ஒரு இடியம்ஸ் இது. வாஸ் பீயிங் கெப்ட், அவர்கள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்காகனா, ஃபார் பிரான்சிஸ் பேனட் டு ரிட்டர்ன் ஃபார் த டெய்லி ஆடியன்ஸ். டெய்லி ஆடியன்ஸை அவர் பார்க்கணுன்ற காரணத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. He gave to his petitioners in the book la irke ana inda edathila or chinna vali vittu pochi. He gave some ideas nu solran, some ideas are the instruction. Sila idea avyo instruction yo solran. Among the different professors, அவங்ககிட்ட நிறைய ப்ரொஃபசர் ஐடியாஸ் இருக்குது, ப்ரொஃபசர்ஸ் இருக்கு. ஹி ஹேட் டு மேக் எ சாய்ஸ், அதை எல்லாத்தையும் இவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். அல்லது ரிஜெக்ட், தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் த பேட் ஒன்ஸ், நல்லா இல்லாத விஷயங்களை நீக்கிவிடுதலும், லுக் இன் டு டவுட்டபுள் ஒன்ஸ், சந்தேகமாக இருக்கிறத கூர்ந்து பார்க்கறது, லுக் இன் டு
டவுட்ஃபுல் ஒன்ஸ்ன்றதையும் அண்ட் வெல்கம் த குட் ஒன்ஸ், சிறப்பானதை வரவேற்கணுன்ற நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, he soon get it down, give up nadu vittu vidudal. Those who had only useless and impracticable schemes, avaru silavagalai vittu vidugirar. Those viravil vittu vidugirar those avagalai evagalai யார்களை விட்டுவிடுகிறார்கள், நபர்களை. இந்த ஹூ ஹேட் ஒன்லி யூஸ்லெஸ் அண்ட் இம்ப்ராக்டிபிள் ஸ்கீம்ஸ், யாரு பயனில்லாத செயல்பட முடியாத ஸ்கீம்களை வைத்திருக்கிறார்களோ அவங்களையெல்லாம் ஒதுக்கிறேன். இதான் விஷயம், புரியுதாக்குன்னு வாழ்த்து. எ ஃபியூ ஆஃப் அதர்ஸ், மற்ற சிலர் ரிசீவ்ட் எ பெட்டர் வெல்கம், மிகச்சிறந்த வரவேற்பை பெறுகிறார்கள் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க. அண்ட் ஃபார் மோஸ்ட் அமங் தம், அவர்களில் பெரும்பாலோர் வாஸ் எ யங் மேன், அதை மாதிரி வரவேற்கப்படுகின்றவர்களும் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் ஹூஸ் ப்ரோட் ப்ரோ இண்டிகேட்டடு த ஐ டிகிரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அவர்கள் ப்ரோடு ப்ரோன்றான் அடர்ந்த புருவங்கள் கொண்டவர்கள். இண்டிகேட்டர் குறிப்பிடுகிறார்கள் ஐ டிகிரி இன்டெலிஜென்ஸ், மிக அறிவாளிகளாக சொல்லும். யாருக்கு புருவங்கள் அடர்த்தியாக இருக்கிறதோ அவர்கள் அறிவாளியாக இருப்பார் என்பது ஒரு அனாட்டமிஸ் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. தட் மீன்ஸ் இந்த லட்சணங்கள் சொல்லுவாங்க, இந்த முகத்தை பார்த்து அல்லது உடல் கூறுகளை பார்த்து அவர்களுடைய அறிவாற்றலையும் அவருடைய அதிர்ஷ்டம் சில பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு அவை அவைகளெல்லாம் அதாவது அவை அங்கங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிற விஷயங்கள். அப்போ அது மாதிரி பூர்வம் அடர்ந்த நபர்கள் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். அப்போ சார் ஹீ பிகேன் அவர் தூங்குறார், தோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூஸ்டு டு பி எஸ்டிமேட்டடு ஆஸ் 75, நாம் 75 எலிமெண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருப்பீங்க. 75 எலிமெண்ட்ஸை நாம் பயன்படுத்தினாலும் இட் ஹேஸ் நவ் பீன் ரெடியூஸ்டு 2-3, அவைகளை மூன்றாக நாம் சுருக்கலாம், அவ்வளோ தூரம் பார்க்க தேவையில்லை. நோ டவுட் யூஆர் அவர், இங்கே இதை புரிஞ்சுப்பீங்க, முன்ஜாக்கிரதையாக இருந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. பர்ஃபெக்ட்லி, ஆமாம் பர்ஃபெக்ட்லின்ற வார்த்தை எஸ் சொன்ன வார்த்தை. ஃப்ரான்சிஸ் ரிப்ளைடு, வெல் சார் அந்த யங் ஃபோலுக்கு சொல்கிறாங்க, ஐ ஆம் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ரிடியூசிங் 3-1 சார், நான் வந்து அவைகளை 3-1 மூன்றே விஷயங்கள் அந்த எலமெண்ட்ஸை நான் மாற்றுறேன். உதாரணமாக இருக்கலாம், ஒரு கற்பனை, நான் சொல்வதும் கற்பனை, கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இந்த மூணையே பேஸ் பண்ணி கூட பேசலாம். இஃப் யூ டோன்ட் ரன் அவுட் ஆஃப் மணி, இஃப் ஐ டோன்ட் ரன் அவுட் ஆஃப் மணி, பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, ரன் அவுட்னா பற்றாமல் போவதுன்னு அர்த்தம். பணம் அதாவது அந்த தீந்து போகிறதுன்னு அர்த்தம் ரன் அவுட்னா. இது ஒரு பிரேசல் வர்பு. ஐ வில் ஹாவ் சக்சீடட் இன் 3 weeks, பணம் என்கிட்ட தீராமல் இருந்துச்சுன்னா நான் 3 வாரத்துக்குள்ள இதில் சக்சஸ் ஆகிடுவேன் அப்படின்னா. அண்ட் தென் அப்புறம் தென் சார் ஐ ஷல் ரியலி ஹாவ் discovered the absolute sir, நான் discovered கண்டுபிடிச்சேன் சார், absolute டோட்டலா கண்டுபிடிச்சேன் சார், absolute முழுசா கண்டுபிடிச்சேன். And the result of discovery, சார் அந்த டிஸ்கவரிடைய முடிவு என்ன, இட் வில் பி மேக் எ கிரியேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஈஸி,
அப்போ அப்படி நாம் பண்ணியாச்சுன்னா இட் வில் பி இருக்கும் டு மேக் உருவாக்க முடியும் த கிரியேஷன் படைக்கிறது படைப்பை உருவாக்க முடியும் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த மேட்டர் ஈஸி சார் எல்லா மேட்டர்னு இந்த இடத்துல பொருள் அர்த்தம் எல்லா பொருளையும் எளிதாக நாம் உருவாக்கிடலாம் சார் ஸ்டோனை நாம் உருவாக்கிடலாம் உட்டை நாம் உருவாக்கிடலாம் மெட்டலை நாம் உருவாக்கலாம் ஃபைபரின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா சொல்லிட்டுருக்காங்க இதை எல்லாத்தையும் அந்த மூணு சப்ஸ்டான்ஸை நாம் புரிஞ்சுக்கிட்டா உருவாக்கிடலாம் அப்படின்ற ஒரு கற்பனையான விஷயத்தை இப்படியெல்லாம் நடக்கலாம் நம்மகிட்ட ரசவாதம்னு ஒன்று இருக்குது தங்கத்தை உருவாக்குவது இதை மாதிரி சில வளர்ச்சிகள் நிச்சயமாக உருவாகும் இயற்கை வளங்கள் தீர்ந்து கொண்டிருப்பதாக சில பத்திரிகைகளோ சில தேவையில்லாத நபர்களோ நீங்கள் விரும்புகின்ற அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டிருக்கின்ற வாட்ஸ்அப்போ ஃபேஸ்அப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்அப் என்ன செய்கிறது என்றால் தேவையில்லாமல் மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது நாம் அதன் பின்னாலே ஒரு மயக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் அது ஒரு தயக்கமாக இருக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கலக்கமாக இருக்கிறது உண்மையான செய்திகள் வெளியே வருகின்றனவா என்று பார்த்தால் இல்லை பொய்யான செய்திகளுக்குத்தான் கவர்ச்சி அதிகம் நாம் எதை அதிகமாக விரும்புகிறோம் என்றால் பொய்யை இலவசங்களை அது தமிழ்நாட்டில் இருக்கிற நாம இலவசங்களையும் பொய்யையும் ரொம்ப அதிகமாக நாம் விரும்புவோம் ரொம்ப அதிகமாக விரும்புவோம் இப்போது கூட நாம் இதன் அரசியல் நினைக்கலாம் அரசியல் தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது அரசியலை சரியான நபர்களை நாம் தீர்மானித்தால் நம் நாடு நன்றாக இருக்கும் அது நாம் பண்ணுறதே இல்லை நான் தலைமையை விட்டு விடுங்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியிலே இருக்கின்ற அந்த பகுதியினுடைய செயலாளர் பொருளாளர் இவெல்லாம் எவன் நல்லவன் சொல்லு எவன் நல்லவன் இவனா நல்லவன் காட்டுக்கு பார்க்கலாம் இவன் நல்லவன் நேர்மையானவன் உண்மைக்காக உழைக்கின்றவன் ஊருக்காக உழைக்கின்றவன் சொல்லு பார்க்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னாடி சொல்லிட்டு இருப்போம் அதே மாதிரி சினிமா நடிகருக்கு பின்னி நம்ம போயிட்டு இருப்போம் ஒரு திரைப்படத்தில் ஒரு நடக்கிறாரு ஒருத்தர் நடிக்கிறார் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு கூட ஆசைப்படுறார் என்ன ஒரு எச்எம் பற்றி கண்ணா அப்படின்னான்னு அந்த படத்தில் சொல்லி அவர் இதெல்லாம் பண்ணுவார் தப்பு தப்பாக அந்த வார்த்தைகளை திருத்தி அது சிரிச்சிக்கின்னு ரசிக்கிற ஒரு நபர் எந்த சினிமா நடிகனும் நல்லவன் இல்லை எந்த சினிமா நடிகன் நான் இவன் அவன் குறிச்சிக்கணும் அவன்லாம் பொழைப்பு நடத்துகிறவன் நம்முடைய காசில் பொழைக்கிறவன் நம்மளை ஒரு மயக்க நிலையை உருவாக்கிட்டு நம்மளை என்ன பண்ணு நினைக்கிறான் புரிஞ்சுக்கிறோமா புரிஞ்சுக்கிறதே கிடையாது நீ ஒன்று சரிப்படுத்திக்கோ அதுதான் தேவை இந்த நாட்டுக்கு இல்லை அப்படின்னு சீக்கிரம் நாம் வீணாக போடுவோம் ஓகே புரிந்து கொள்ளுங்கள் அப்போ ஆர் யூ சேயிங் யூ ஆர் கோயிங் டு பி ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹியூமன் பீயிங் நீ சொல்கிற ஆர் யூ கோயிங் நீ அப்படியே சொல்கிற ஆர் யூ கோயிங் டு ஏபிள் உன்னால் முடியுமா டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹியூமன் பீயிங் மனிதனே நீ உருவாக்கிவியா அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா பொருளையும் உருவாக்கணும்னு சொன்னால் அப்போ மனிதனை நீ உருவாக்கிடுவா அப்படின்னு கேட்குறேன் கம்ப்ளீட் முழுமையாக தி ஒன்லி திங் மிஸ்ஸிங் ஆனால் அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆகி போச்சு இதெல்லாத்தையும் பண்ணிடுவேன் என்னத்த பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணுவேன் கண்ணை உருவாக்கிடுவேன் காலை உருவாக்கிடுவேன் கையை உருவாக்கிடுவேன் எல்லாத்தையும் பண்ணுவேன் வில் பி த சோல் ஆனால் சோல் நான் உயிர் உயிரை மட்டும் எப்படி உருவாக்கும் எல்லாத்தையும் உருவாக்கலாம் மனுஷனை உருவாக்கலாம் உயிரை எப்படி கொடுப்பேன் அதான் அந்த காலமும் வரலாம் அதை மறுப்பதற்கு இல்லை எல்லா விஷயமும் மனிதன் வென்று கொண்டு இருக்கிறான் சில பேர் என்னவோ நினச்சிக்கிட்டு சினிமா நடிக்க முன்னி போயிருக்கிறான் சில பேர் உலகத்தை சாதிக்கிறான் கை அப்படியே இங்கே பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்துக்கிட்டு இங்கே ரிமோட்டை வச்சுக்கிட்டு அதெல்லாம் உருட்டுறான் பெரட்டுறான் பல்ட் அடிக்க வைக்கிறான் இவ்வளோ வேலை செய்கிறான் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்
அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, ரஜினிகாந்த் வாழ்க, கமலஹாசன் வாழ்க, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி விட்டா ஊர்ல தெருவில் இருக்கிற எவன் கூடியாவது எவனாவது பிரியாணி கொடுத்தானா அப்படியே போயிட்டு இருக்கோம். எப்படி நம்ம வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப சங்கடமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா, வேதனையா, துன்பமா, துயரமா இருக்கு. நாடே திருந்து, இளைஞர்களே நீங்கள் திருந்த வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார்கள். அதை போல நாம் நிகழ வேண்டும், திகழ வேண்டும், உயர வேண்டும், வளர வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. பிரான்சிஸ் பேனட் அசைன்டு த யங் மேன் யங் ஃபெலோ டு த சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இஸ் ஜேர்னல். அவருடைய பத்திரிகைக்கு பிரான்சிஸ் என்ன பண்ணுறாரு, அசைன்டு தீர்மானித்து முடிவு பண்ணுறாரு, அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணுறார். த யங் ஃபெலோ அந்த இளைஞனை டு த சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட், விஞ்ஞான விஷயத்தை எடிட் பண்ணுற ஒரு அமைப்புக்கு, இவருடைய ஜேர்னலுக்கு அவனை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா? இதை நல்லா கவனிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பாடத்தில் முடிச்சிடலாம். வெல்கம் ராஜா, பை. நல்லா பொறுப்பாயிருடா கண்ணு. உன் கையில் உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, தேசம் எல்லாமே இருக்கு. உயர்ந்த சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம், 2020 2020லே இந்தியா ஒளிரும் சொல்றார். ஆனால் அந்த நிலை நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. மக்கள், ஒட்டுமொத்த மக்களுடைய சிந்தனைகள் நெறிய முறையில், நேர்மையான முறையில் இருக்குமேயானால் இந்த நாடு வளரும். பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை விரும்புகின்ற ஒரே ஒரு உண்மையான ஜீவன் உங்கள் பெற்றோர்கள். அவர்கள் சொல்படி நீங்கள் கேட்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை சிறக்காது. புரிந்து கொள்ளுங்கள். வள்ளுவன் குரல் போல் வாழ்க பல்லாண்டு. வெல்கம் டு யூ ராஜா.